முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யோர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டெஃபனி மிக்மன் ராவும் பகலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன காரணத்துக்காக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு ரீகாப் பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மிக்மன் ராக்குள்ளே வராங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. எவல்யூஷன் பேப்பர் வியூ, உமன்ஸுக்கான ஒரு தனி பேப்பர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வியூ வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. அந்த பேப்பர் வியூவில் உமன்ஸ் மட்டும்தான் கலந்துக்க முடியும், மென் ரெஸ்லர் யாரும் கலந்துக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு அப்டேட்டை வந்து கொடுக்குறாங்க. இதை சொன்ன உடனே இருக்கிற ஒட்டுமொத்த உமன்ஸ் ரெஸ்லரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு பெண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஷோ வந்து வைக்கிறாங்க அப்படின்றது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மிக்மேன் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்க்கும்போது அவங்க வந்து எப்பயாவது ரேராக தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு சில மேட்சஸ் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எவல்யூஷன் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மிக்மேன் ஒரு மேட்ச் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் எச் எப்படி ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட், ஒரு ரெஸல்மேனியா, சர்வைவர் சீரியஸ் அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் அவர் ஒரு மேட்ச் கண்டிப்பாக கலந்துக்குவாரோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மிக்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எவல்யூஷன் பேப்பர் வியூ, அதுவும் ஒரு லேடிஸ்க்காக வைக்கிற ஒரு பேப்பர் வியூ அப்படின்னும் போது ஒரு உமனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெசல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பேப்பர் வியூவில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இவங்க வந்து இப்போ வந்து கடுமையாக பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட யார் மோத போறா அப்படின்ற விஷயம் இன்னும் ஒரு சில வாரங்கள் போனா அது டிபாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸ்டெஃபனி மிக்மேனோட இந்த ஒர்க் அவுட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எவல்யூஷன் பேப்பரில் ஸ்டெஃபனி மிக்மேனோட யார் மோதனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அவரோட நேம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்